எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் மாம்டாஸ்டிக். இன்னைக்கு வந்து சிம்பிளாக ஒரு கேரளா லஞ்ச் காம்போ தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே அருமையான டேஸ்டில் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் காம்போ தான் இது. அது கூடவே ஐல ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து இதை மாதிரி ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது, ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகலை. ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்து வச்சுருந்தாங்க. இருந்தாலும் வந்து நம்ம வீட்டில் நாம் வந்து க்ளீன் பண்ணால் தான் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு மஞ்சள் உப்பு போட்டு நீங்கள் கழுவும் போது ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் குழம்புக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மசாலா உள்ளே போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் பொடி, தேவைக்கான அளவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லியும் நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரக பொடி, அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தென் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்குறேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலங்க மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறமா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கையால் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மசாலா எல்லாமே வந்து அழகாக பிடிக்கும் மீனில். ஸோ இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் நல்லா எல்லா இடமும் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஒரு 1 hour வந்து நான் அப்படியே வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம ஃபிஷ் கறி பண்ணிடலாம். இது வந்து கேரளா ஃபிஷ் கறி. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து இதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடுகு போட்டு வெந்தயம் இஞ்சி அதுக்கப்புறம் வெள்ளைப்போடு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதுதான். மசாலாவில் வந்து என்னென்ன ஆட் பண்ணுங்கிறதெல்லாம் அந்த ரெசிப்பியில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து நான் ரசம் வைக்க போகிறேன். ரசம் வந்து ஆல்ரெடி இதோட ரெசிப்பியும் நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். இதில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகு இருக்குல்ல, அதை வந்து நான் சுட்டு போட்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து இதில் வந்து பச்சை மிளகு சேர்க்கலை. ஸோ அதுதான் அதோட டிஃப்ரெண்ட்டு. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன். இப்போ ஃபிஷ் கறிக்கான மசாலா நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது கூடவே நான் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து ஃபிஷ் கறியில் தக்காளி போடுறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி கலரை விட்டுட்டு அப்படியே வந்து சிம்மில் போட்டு அப்படியே கொதிக்க விட்டுற வேண்டியதுதான். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு ஃபிஷ் உடையாது. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபிஷ் கறியும் ரெடி. தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட்டு கூட்டு வச்சுருக்கிறேன். எங்கள் ஊரில் கேரட் தவறுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்மளோட ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. செம்ம வாசமாக இருக்குது, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ வந்து கேரட் தவறும் ரெடியாக இருக்குது. தென் வந்து அடிப்பொடியான சூப்பரான ஃபிஷ் கறி, அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கம கமக்கு ரசம், அதுக்கப்புறமா சூப்பரான ரைஸும் ரெடியாக இருக்குது. காரசாரமான ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. தாங்க நம்மளோட சூப்பரான கேரளா லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.